ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி ஜேஸ் கிச்சனில் சிக்கன் ஹரியாலி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளான டேஸ்டியான ஒரு சிக்கன் ஹரியாலி டிஷ்ஷை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாமா? அதுக்கு சிக்கன் ஒரு ஹாஃப் அ கேஜி வாங்கியிருக்கோம். அது வந்து வித் போன் தான் நான் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ அந்த சிக்கனை வந்து முன்னமே நம்ம கொஞ்சம் மேரினேட் பண்ணோம். அந்த மேரினேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஹாஃப் கேஜ் போல் சிக்கன் எடுத்துக்கிட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இது மேரினேட் கண்டிப்பாக ஒரு ஹாஃப் அன் ஹவர் இருக்கணும். அப்போ வந்து நல்லா நம்மளுக்கு சிக்கன் ஜூசி ஆகும். மேரினேஷனுக்கு தேவையான அளவு உப்பு, அப்புறம் வந்து ஒரு ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, ஒரு 3 ஸ்பூன் போல் கர்டு போட்டுக்கிறேன், 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், 1/2 ஸ்பூன் போல் ஜீரா பவுடர், அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 ஹவர் அது செட் ஆகிற மாதிரி வச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம வந்து அது 1/2 ஹவர் ஆனவுடனே நான் இந்த மாதிரி ஷேலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு கடாயில் ஷேலோ பேனில் கொஞ்சம் ஆயில் விட்டு அதை வந்து ஷேலோ ஃப்ரை பண்ணிடலாம். மீன்வைல் நம்ம வந்து மசாலாக்கு தேவையான பேஸ்ட் ஆட்டிக்கலாம். அதுக்கு ஒரு கொஞ்சம் கை நிறைய கொத்தமல்லி, 6-7 பச்சை மிளகாய், 2 வெங்காயம், அப்புறம் வந்து 15 காஷ்நட்டை வந்து போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக ஆட்டிடணும். இந்த காஷ்நட் நம்ம போடுறதுனால கிரேவி நல்லா வந்து ஸ்மூத்தாகவும் சில்கியாகவும் வரும். சாப்பிடும் போது நம்மளுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் அந்த காஷ்நட் போடுறதுனால. அதனால் வந்து இது ரிச்சாக இருக்கும். இங்கே பாருங்கள், நம்ம ஷேலோ ஃப்ரை பண்ணுறது இந்த க்ரில் டெக்ஸ்சரில் வருது பாருங்கள். இந்த மாதிரி டெக்ஸ்சரில் இருக்கணும் சிக்கனு. இந்த மாதிரி இருக்கும் போது நம்மளுக்கு நல்ல ஒரு ஜூஸியாக இருக்கும், சிக்கன் வந்து ரஃப் ஆகாது. ஏன்னா ஏற்கனவே நம்ம கர்டில் வந்து நிறைய நேரம் ஊற வச்சுருக்கோம். ஸோ அதனால் வந்து இது நம்மளுக்கு வந்து நல்லா ஜூஸியாக இருக்கும், அப்புறம் சாஃப்டாகவும் இருக்கும். சாப்பிடும் போது மசாலும் இதில் வந்து நல்லா சேர்ந்துருக்கும். உப்பு, மிளகாய் தூள் அதெல்லாம் வந்து நல்லா இதில் சேர்ந்துருக்கும். இப்போ வந்து அந்த ஷேலோ ஃப்ரை பண்ண ஆயிலே வந்து நான் ஒரு பெரிய கடாயில் ஊற்றிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து 1/2 ஸ்பூன் போல் பட்டை லவங்கத் தூள் போட்டுக்கிறேன். அது நான் வீட்டிலே செஞ்சது. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு சாந்தியும் 1 ஸ்பூன் போல் போட்டுக்கிறேன். அதையும் நல்லா வணக்கிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ஆட்டின பேஸ்ட்டையும் போட்டுட்டு நல்லா வணக்கிக்கலாம். எண்ணெய் வர வர நம்ம வந்து நல்லா வணக்கிக்கலாம். இப்போ வந்து அது எண்ணெய் வரணும் நல்லா, அப்போ தான் வந்து அந்த பச்சை வாசனை போகும். ஏன்னா எல்லாமே நம்ம வந்து பச்சையாக தான் சேர்த்து ஆட்டணும். இப்போ பாருங்கள், நல்லா நம்மளுக்கு வந்து அந்த கொதி வந்து எண்ணெய் வந்து வர ஸ்டேஜில் இருக்குது. இந்த டைமில் வந்து நமக்கு வந்து நம்ம இந்த ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கனை வந்து இந்த கிரேவியோடு ஆட் பண்ணணும். இப்போது 1 ஸ்பூன் போல் நான் கர்ட் போட்டுக்கிறேன். கொஞ்சமாக 3 ஸ்பூன்ஸ் வந்து கர்ட் போட்டுக்கிறேன். போட்டு அதை வந்து புளிப்புக்காக நான் இதை போட்டுக்கிறேன். இது போட்டு அதையும் நல்லா கலந்துக்கலாம். கலந்துட்டு இதுவும் கொஞ்சம் நல்லா வணங்கி அது எல்லாம் ஸ்மஜ் ஆகி இங்கே பாருங்கள் கிரேவியோடு நல்லா பிளெண்ட் ஆகணும். அந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு 1 ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் அதையும் நல்லா அந்த பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவு நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க விட்டுட்டு அந்த எண்ணெய் மேலே வர அளவு போடணும். அப்புறம் ஒரு சும்மா ஒரு பிஞ்ச் இல்லைன்னா 1/2 ஸ்பூன் போல் ஜீரா பவுடரும் சேர்த்துக்கிட்டு நம்ம வணக்கி வச்சுருந்த வறுத்து வச்சுருந்த சிக்கனை அதோடு சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த கிரேவியில் வந்து அட்லீஸ்ட் 10-15 மினிட்ஸ் வந்து இந்த சிக்கன் இருக்கணும். அப்போ தான் வந்து இந்த கிரேவியும் அந்த சிக்கனும் நல்லா சேர்ந்து ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் இப்போ பாருங்கள் சூப்பராக இது மாதிரி பிளெண்ட் ஆகிட்டு நல்லா வருது. எல்லோரும் வந்து என்கிட்ட கேட்டாங்க ஃப்ரெஷ் க்ரீம்க்கு பதிலாக நாங்கள் எதுவும் ஆட் பண்ணுறதுன்னு. அதுக்காக நான் இது பண்ணியிருக்கேன். நான் ஒரு நல்ல ஆடையை வந்து சேர்த்து வச்சுருக்கேன். எங்கள் வீட்டில் வந்து இருக்கிற ஆடையை மேலாப்பை எடுத்து பால் ஆடையை சேர்த்திருக்கேன். அதுவும் வந்து ஃப்ரெஷ் க்ரீம்க்கு வந்து ஈக்குவல் பண்ணும், அந்த டேஸ்ட்டை வந்து பேலன்ஸ் பண்ணும். ஸோ ஃப்ரெஷ் க்ரீம் போட்டு நல்லா ஒரு கொதி வந்த உடனே ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கொத்தமல்லி போட்டுட்டு கார்னிஷ் பண்ணி இறக்கலாம். சூப்பரான கிரேவி நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.
இந்த சிக்கனை ஜூஸியாக செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.